வெல்கம் டு சித்தோஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பார்க் தான். இந்த ரத்னம் நகர் பார்க் வந்து 2012 வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த பார்க்கோட சென்டரில் ஆள் உயர பனைமரம் இருக்கிறது தான் இதோட ஹைலைட்டு. இந்த குட்டி பனைமரம் தவிர தென்னை மரம், பாதாம் மரம், பன்னீர் மரம், அத்தி மரம், நாவல் மரம் இதெல்லாம் இருக்குது. இது தவிர கண்ணுக்கழகாக கலர்ஃபுல்லாக பூத்து குலுங்குற பூச்செடியும் மந்தார மரம், மூங்கில் மரம் மாதிரி அழகுக்கான மரங்களும் நிறைய இருக்குது. வியல் மலை வேட்கும்படி நனைவது விண்மீன்களும் பின்னால் என தொடர்வது தூரு கொரு காற்றின் மனம் கமழ்வதை மறவேனே. முன்னும் இது போலே புது அனுபவம் கண்டேன் என்று சொல்லும்படி நினைவிலே இன்னும் எதிர்காலத்தில். இந்த பசுமையான பார்க்கை ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம ரசிக்கலாம். என்னோட பொண்ணுங்க புவனா, ஸ்ரீ, பூர்ணிமா மூணு பேருமே பாடியிருக்காங்க, கேளுங்க. பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்ல, இங்க நீ வேகமா நான் வேகமா சொல்லு, கடிகாரம் போய் சொல்லும் என்றே நான் கண்டேன், கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே. பறவை போலாகினேன் போலாகினேன் என்று, சிறகும் என் கைகளும் என் கைகளும் ஒன்று. ராசாலி பந்தயமா பந்தயமா, நீ முந்தியா நான் முந்தியா, பார்ப்போம் பார்ப்போம் முதலில் யார் சொல்வது யார் சொல்வது அன்பை, முதலில் யாரைவது யாரைவது அன்பை, மௌனம் பேசாமலே பேசாமலே செல்ல, வாவிலீரல் கமலம் போலாடி மெல்ல, கனவுகள் வருதே கண்ணின் வழியே என் தோல் மீது நீ ஆ குளிர் காய்கின்ற தீ. எட்டு திசை முட்டும் மேலே பகலினல் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினல் எட்டும் ஒரு பட்டு குரல் மனதினில் மடிவேனோ. முன்னில் ஒரு காற்றின் கலை முகத்தினில் பின்னில் சிறு பச்சை கிளி முதுகினில் வாழ்வில் ஒரு பயணம் எது முடிந்திடுவேனோ. எட்டு திசை முட்டும் மேலே பகலினில் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினல் எட்டும் ஒரு பட்டு குரல் மனதினில் மடிவேனோ. முன்னில் ஒரு காற்றின் களி முகத்தினில் பின்னில் சிறு பச்சை கிளி முதுகினில் வாழ்வில் ஒரு பயணம் இது முடிந்திடு விடுவேனோ. ராசாலி வெயில் மழை வெட்கும்படி நனைவது விண்மீன்களும் இன்பா என தொழல்வது ஊருக்கு ஒரு காற்றின் மனம் கமழ்வது மறவேனே. முன்னும் இது போலே புது அனுபவம் கண்டேன் என சொல்லும்படி நினைவிலே இன்னும் எதிர்காலத்திலும் வழியிலே மறவேனே. வெயில் மழை வெட்கும்படி நனைவது விண்மீன்களும் இன்பா என தொடர்வது ஊருக்கு ஒரு காற்றின் மனம் கமழ்வது மறவேனே. இந்த பாட்டில் ஊருக்கொரு காற்றின் மனம் கமழுதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மைக்குமே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மனம் இருக்கான்னு பார்க்கலாம். எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு பொள்ளாச்சிக்கு வரும்போது மருதாணி வாசத்தை ஃபீல் பண்ணதா என்னோட கணவர் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பொள்ளாச்சின்னு சொன்னோடனே என்ன வாசம் ஞாபகம் வருதுன்னு என்னோடய ஃப்ரெண்டு ஹேமாக்காட்டையும் பிந்துக்கிட்டையும் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாசம் ஞாபகம் வருது, தேங்காய், பசுமை, அதிகாலை வெண்பனி, நல்ல குளுகுளு கிளைமேட், இயற்கையான காற்றும் பச்சை பசையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிளைமேட் இங்கே பொள்ளாச்சிக்கு வந்தவங்க திருப்பி வேற எந்த ஊருக்கும் போகும், அது ஒரு பிளஸ். பொள்ளாச்சியோட பிளஸ் கவிஞர் மயிலவன், கவிஞர் மயிலவன், தென்னை பாலை சிரித்து விரித்து சிரிப்பதுதான் அதனுடைய வாசனை.
இங்க எழுதின மத புக் கவிதை புக் நத்தைய நடைபயணம் இரண்டாவது புத்தகம் நாயுருவி கவிதை தொகுப்பு மூன்றாவது புத்தகம் மகரந்த கேசரங்கள் அச்சில் இருக்கிறது முதல் புத்தகத்துக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மிகச்சிறந்த நூலுக்கான பாராட்டும் பரிசும் கிடைத்தது நாலாவது புக்கு கொக்கரக்கும் நாமக்கல்லில் இருந்து வெளிவருகிறது கவிஞர் மயிலவன் ரொம்ப அழகா பேசினாங்க அவங்க பேசும்போது கவிதை மனம் கமழுது நாம அடுத்ததா இந்த பார்க்கையே அழகுபடுத்துற மாதிரி ஆரஞ்சு கலர்ல பூத்து சிரிக்கிற இந்த மரம் என்ன மரம்னு பார்க்கலாம் இது வந்து ஆப்பிரிக்கன் டியூலிப் ட்ரீன்னு தனசேகர் அண்ணா சொல்றாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மரம் வந்து தண்ணிக்காமரம் சொல்லுவாங்க இது வந்து பெரும்பாலும் ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இந்த பெரும்பு நீங்க இந்த சோலையார் டேம் கேரளா பார்டர்ஸ் எல்லாம் போகும்போது இந்த எஸ்டேட்டுகளை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த காஃபி பிளான்டேஷன்ஸ்ல வந்து ஷேடுக்காக இதை பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க நல்லா ஹைட்டா வரும் மேல கொடை மாதிரி வரும் நிறைய நல்ல கொடுக்கும் மெயினான பாயிண்ட் அதான் பூவும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இவங்க பத்ம அக்காவும் சவுந்தரம் அக்காவும் டெய்லி வாக்கிங் முடிச்சுட்டு இங்கே உள்ள பெஞ்சில் உட்காந்துட்டு தான் போவாங்க இந்த அத்தி மரம் வந்து நாட்டு மரம் இதோட பழத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லது இந்த பாதாம் மரமும் பார்க்கில் நிறைய இருக்கு இந்த மரத்துக்கு கீழே பாதாம் காயும் நிறைய விழுந்துருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஊரோட வாசம் என்னன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முன்னும் இது போல புது அனுபவம் கண்டேன் என சொல்லும்படி நினைவில் இன்னும் எதிர்காலத்திலும் வழியில்